வெல்கம் டு உமா கிச்சன் ஹாய் வணக்கம் மக்களே உமா கிச்சன்ல நாங்க இன்னைக்கு என்ன வீடியோ போட போறோம்டா வேற லெவல்ல முட்டக்கறி செம டேஸ்டா இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் அத நான் உங்களுக்கு இன்னைக்கு செய்து காட்ட போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இதான் முட்டக்கறிக்கு தேவையான பொருட்கள் இப்போ முதல்ல 10 முட்டை எடுத்ததுக்கு நல்ல அவிய விடணும் அப்பதான் வட்டி ரெண்டா வட்டி நாங்க பொரிச்சி இப்ப காட்டுவோம் அது எப்படி செய்யற பொரிக்கறாண்டு அடுத்து வெங்காயம் ஒரு சிவப்பு வெங்காயம் ஒரு வெள்ளை வெங்காயம் நீங்க பம்பாய் வெங்காயம் ஒன்னு எடுத்து செய்யல பம்பாய் வெங்காயம் இல்ல அதனால வெள்ளை வெங்காயம் சிவப்பு வெங்காயம் எடுத்துக்கிறோம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி பழம் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் நச்சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் பூண்டு 10 பூண்டு எடுத்துக்கிறோம் அடுத்து தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அடுத்து தேவையான அளவுக்கு தேங்காய் பால் ஆயில் தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் தேவையான அளவு போடலாம் அடுத்தது மிளகாத்தூள் நாங்கள் இவ்வளோ போடுறோம் இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் இப்போ இவ்வளோ தான் முட்டைக்கறிக்கு தேவையான பொருட்கள் ஓகே ஓகே இப்போ சட்டி சூடாகிடுச்சு இப்போ நாங்கள் முதல்ல எண்ணெய் விடுறோம் கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லி எண்ணெய் விட்டுருக்குறோம் இப்போ எண்ணெய்க்குள்ள மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனால ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருக்கோம் மிளகாத்தூள் ஒரு 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 பெரிய ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு நீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடலாம் எல்லாத்தையும் போட்டு இப்போ நாங்கள் எண்ணெய்க்குள்ள அதை இப்படி மசாலா மாதிரி கிண்டி எடுக்கிறோம் இப்போ நாங்கள் முட்டையை இப்படி பாருங்கள் இப்போ நீட்டு போகிறதுக்கு சரி பாதியாக வெட்டணும் எல்லா முட்டையும் நாங்கள் இப்படி வெட்டி வெட்டி எடுத்து வைக்கணும் இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கருக்கு உள்ளே வெளியே வராத மாதிரி நைஸாக வெட்டி எடுக்கணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை எப்படி நீங்கள் மஞ்சள் கருக்கு வெளியே வராத மாதிரி ரெண்டு சரி பாதியாக நீங்கள் வெட்டி எடுக்கணும் ஓகே இப்போ நாங்கள் இப்படி செய்து வச்சு இந்த மசாலாக்குள்ளே முட்டையை போட்டு இப்போ லைட்டாக பொறிச்சி எடுக்கப்போகிறோம் பாருங்கள் இப்படி நல்லா கவுட்டி வச்சிங்கன்னா பொறிஞ்சிட்டோம்னா மஞ்சள் கருக்கு வெளியே வராது அப்படி ஸ்டப் ஆகிடும் அதுக்காண்டி தான் அப்படி இப்படி பிரட்டி போட்டு வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு நல்லா சிம்மில் வைக்கணும் அடுப்பு நல்லா குறைச்சி வைங்க குறைச்சி வச்சு செய்ய இல்லாட்டி கீழே அடி பிடிக்கும் நல்லா குறைச்சி வச்சு முதல்ல உக்கி பார்த்தீங்கன்னா இப்போ பருங்க முட்டை எப்படி வச்சிருக்கிறவண்டு இப்படி லைட்டாக பொறிச்சி எடுக்கணும் ரெண்டு பக்கம் இப்போ கீழ் பக்கம் பொறிஞ்சு வந்தீங்க நாங்கள் பிரட்டி பொறிச்சி எடுத்தோம் அந்த மஞ்சள் கருக்கு வெளியே வராது பாருங்க இப்படி சூப்பராக வந்துருக்காண்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ முட்டைக்கறி இப்போ பார்த்தீங்கன்னா முழு முட்டையால் இப்போ நாங்கள் முட்டைக்கறி செய்கிறத இங்கே ரெண்டை வெட்டி இப்படி பொறிச்சு செய்திங்கண்டா நல்ல ஒன்றும் நல்ல மசாலாவெலாம் உள்ளே இறங்கியிருக்கும் நல்ல டேஸ்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு தான் நாங்கள் ரெண்டை வெட்டி நாங்கள் இதை முட்டைக்கறி வைக்கிறது பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச தக்காளி பழத்தை இப்படி நைஸாக அரிஞ்சு வைக்கணும் கறிக்கில் போடுறதுக்காண்டி இப்படி நீட்டு நீட்டாக அரிஞ்சு வைக்கணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கீழ் பக்கம் கொஞ்சம் பொறிஞ்சிட்டு இப்போ நாங்கள் அதை நைஸாக மற்ற பக்கம் பிரட்டி பிரட்டி எடுக்கணும் மஞ்சள் கருக்கு வெளியே வராத மாதிரி நைஸாக பாருங்கள் இப்படி வந்துருக்கணும் பிரட்டி எடுக்கணும் பாக்கி ஆசையாக இருக்குது முட்டைக்கறியை பார்க்க சூப்பராக வருது வந்திருக்கு
பாருங்க எப்படி வந்திருக்காங்க சூப்பரா வந்திருக்கு பாருங்க ஒரு ஒரு மஞ்சள் மஞ்சள் கறி பொடி பொரிய வராம இருக்கு பாருங்க ஒரு மஞ்சள் கறி பொடி பொரிய வரையில ओके पातीटा सर पांगी कु वाला ओके मुट परी एचो करे वो ओके सटी सूडा इटी वा सटी सूडा इन करे की तेवान अलव मिली अल्वक एण विटा सर ओके एण सूडाटे वंगयत पच मिगटा ना वद ओके पाती वंगयम पच मिग वद कुछ अरे स्पून उपट ना डन वदायम डन उपड़ो ओके पाती वटद नीट पर ना वटा पाँच एपी वटी ना नीट नीट पर वटो अब मुट करे की और नीट नीटा वंगयम कड़कों वे लेवल मुट करे अभी वंगयम पांग नीट वटिक नीट नीट पर वटो ओके पाती वंगयम पचम कुछ वदंगे ना परी रगम और स्पून नची रगम और स्पून वद अब तक पड़ते तक पड़ों को ओके तक वाग्रे को मूड़ विटा सर ओके पाती तक वदंगी अरे स्पून वंदयम तोड़ो கரசியா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ ஏத்தனே கொஞ்சம் தண்ணி தூள் போட்டு முட்டை பொரிச்சது இப்போ அது போக நாங்க முளகாய்த்தூள் சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் रेपून नहीं नार्मल स्पून पड़ना चिना स्पून अभी ना वद मिगूल वद मिगे और ग्लास तीन ग्लास कड़ी பாருங்க இப்ப கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்க குழம்பு எவ்வளவு தேவையோ நீங்க அந்த அளவுக்கு நீங்க தண்ணி எடுக்கணும் காண அது பார்த்தீங்க 1/2 கிளாஸ் யா 1/2 கிளாஸ் தண்ணி உங்களுக்கு எவ்வளவு குழம்பா வைக்கிறீங்களா நீங்க அப்படி கொஞ்சம் குழம்பு இல்லாம செய்தாலும் மூக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க தண்ணி போட்டுக்கலாம் உப்பு போட்டு நீங்க உப்பு பார்த்து போடுங்க யா और स्पून अल्प उपटको नहीं उपटा सर ओके पाती मूड़ वे कुल ना कुछ उड़ने के अंजुम नाल अंजुष
கறி ரெடி ஆகிடும். குழம்பு குழச்சோடனே நாங்கள் இப்போ முட்டையை அதுக்குள்ளே போட்டு எடுத்தால் சரி, சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ தேங்காய் பால் விடுறோம். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 50 மில்லி தேங்காய் பால் விட்டால் சரி, 50 மில்லி நாங்கள் விட்டுருக்குறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தேங்காய் பால் விட்டுக்கலாம். நாங்கள் இப்போ ஒரு 50 மில்லி தேங்காய் பால் விட்டுருக்குறோம். முட்டி அதுக்குள்ளே போட்டுட்டு தேங்காய் பால் விட்டாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேர்த்தியில் நீங்கள் உப்பு பார்த்து போட்டு நீங்கள் இப்போ பொறிச்சு வச்சு முட்டையாக இருக்குள்ள அழகாக போட்டால் சரி. பாருங்கள் இப்படி இருக்கண்டு முட்டை, அது நேசப்பட முடியும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வேறு லெவலில் வந்திருக்கு. இப்போ ஒரு 2 நிமிஷம் நாங்கள் மூடி வச்சா முட்டைக்கறி ரெடி. சூப்பரான வேறு லெவலில் முட்டைக்கறி, பொறிச்சி முட்டைக்கறி. இப்போ பார்த்தீங்கன்னா மெத்த கிண்டக்கூடாது, நைஸாக அப்படியே கிண்டி கிண்டி எடுக்கணும். நடுவு விட்டு விட்டு பாருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்காண்டு, வா வா வேறு லெவலில் இருக்கு. ஓகே, சூப்பரான வேறு லெவலில் முட்டைக்கறி நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த மாதிரி பாருங்கள் எப்படி இருக்காண்டு, பார்க்கவே ஆசையாக இருக்குது. பொறிச்சு ரெண்டை வெட்டி பொறிச்சு நீங்கள் முழுசாக பொறிச்சு கறி வைக்கிறோட ரெண்டை வெட்டி பொறிச்சு கறி வச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். உள்ள மசாலா எல்லாம் இறங்கி இருக்கும், செம டேஸ்டாக இருக்கும். அப்படி நாங்கள் செய்கிறோம். ஓகே, இப்போ நான் ஒரு சாப்பிட்டு பார்க்குறேன் வேறு லெவல் எப்படி இருக்கணும் முட்டை கறி. ஓகே, அந்த மாதிரி டேஸ்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஓகே, நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள், எங்களோட சமையல் பார்த்து செய்து பாருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒன்று மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உமா கிச்சன் ஜெர்மனி ரெசிபி யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் எங்களோட சமையல் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அபனேட் பண்ணலாம். ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோவை நம்ம உங்களுக்கு தருவோம். ஓகே, பாய் பாய். உமா கிச்சன் ஜெர்மனி. ஓகே, பாய் பாய்.